फ्रेंड्स वेलकम टू साक्षा तमिल चैनल इनके नम्बर चैनल विनायक चतुर्थी स्पेशल अवल कोलकाता पाक पोरो अदुक्कु मुन्नाडी फर्स्ट टाइम पाक्कुरवंग लाइक पण्णुंग शेयर पण्णुंग सब्सक्राइब पण्णुंग मरक्काम बेल आइकॉन प्रेस पण्णुंग व्यूअर्स एल्लारुक्कुम विनायक चतुर्थी नल्वाळ्त्तुक्कल वांग वीडियो कुल्ला पोलाम அவல் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன். நான் வந்து கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இந்த கெட்டி அவல் எடுத்திருக்கேன், இல்லை சாதா அவல் கூட எடுத்துக்கலாம். கெட்டி அவல் எடுத்திருக்கேன், அதுக்கு கெட்டி அவலோட கொஞ்சம் கம்மியாக வெல்லம் எடுத்திருக்கேன். இதே சாதா அவல் எடுத்திங்கன்னா அரை கப் வெல்லம் தான் போதும். தேங்காய் ஒரு கப்பு, நெய் ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் அவளை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதுக்கு அது மூங்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம மூங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா. இப்போ இதை ஒரு 2 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இது பாருங்க, நமக்கு 20 minutes ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு, சாதம் மாதிரி இருக்குது. நல்லா பாருங்கள், சாதம் மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் இருந்ததுன்னா அதை இருத்துட்டு மிக்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்குள்ளே நம்ம வெல்லம் போட்டு கரைச்சிடலாம். இப்போது வாங்க பாகு ரெடி பண்ணிப்போம். இப்போ இதை நான் வெல்லம் போட்டுட்டேன். இப்போ வெல்லத்துக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும், அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இது கரைட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அவல் வந்து மிக்சியில் போட்டுடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு வந்து பாகுலாம் வேணாம், நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு கொதி வந்தால் போதும். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போய்ப்போம். இதை பாருங்கள், அவல் பாருங்கள். இப்போது பாருங்கள், அவல் நான் நல்லா அரைச்சிட்டேன். பார்த்தா கொஞ்சம் அரைப்படாத மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க வரும்போது. இப்போ சரியாக இருக்குது. இப்போ வந்து வெள்ளத்தில் மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், நான் வெள்ளம் இப்போ ஊற்றிட்டேன், அது ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆறினோடனே நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் வந்து இப்போ தேங்காய் மிக்ஸ் பண்ணிப்போம். தேங்காய் நிறைய போட்டால் தப்பே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக நெய், பார்த்தீங்கன்னா நெய் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போடுறேன். இதை போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம். ஓரளவு ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கொஞ்சம் தண்ணியாக லிக்விடாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சுருண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி சாலிடாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கை விடாமல். நமக்கு கரெக்டாக கொழுக்கட்டை பதம் கரெக்டாக இருக்கும் நம்ம பிடிச்சி வைக்கிற அளவுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மிக்ஸ் பண்ண ஒரு 5 minutes தான் மிக்ஸ் பண்ணணும். இது அதுக்குள்ளே கரெக்டாகிடாது. இப்போ பாருங்கள், நல்லா 5 minutes ஆகிடுச்சு, நல்லா சுருண்டு கரெக்டாக இருக்குது. இல்லை கொஞ்சமாக அந்த 1 ஸ்பூன் நெய் இருக்கு இல்லையா, அதையும் இதை மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து பார்த்தா இப்படி நல்லா கரெக்டாக இருக்குது, உருண்டை கரெக்டாக வருது. ஸோ இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. மாவு இந்தமாதிரி பால் எடுத்துகிட்டு நல்லா இப்படி பிடிச்சி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்தமாதிரி இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்டு, அதில் நான் கொஞ்சம் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். இல்லாட்டி நெய் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்தமாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுருங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டேன். இப்போது நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே அப்படியே அடிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 3 பிளேட் வந்திருக்கு. ஸோ நான் 3 பிளேட்டு இப்படி வைக்கிறேன். இப்போ வச்சாச்சு. கரெக்டாக 7 நிமிஷம் வச்சா கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வேணும், மீடியமாக 7 நிமிஷம் வைங்க, சரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் வைங்க, நமக்கு சரியாக இருக்கும். கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். 7 நிமிஷம் ஆச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடியே வச்சுருக்கேன். இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு கொழுக்கட்டை, சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறினோடனே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரான அவல் கொழுக்கட்டை செய்யுங்க. பிடிச்சது அவல் தாங்க. ஸோ நம்ம அவலில் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு அவல் கொழுக்கட்டை செய்யுங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சாய் அக்ஷயா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.